இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறு வாங்கி கொடுத்தா? இத்த புடி சுத்தி முத்தி பார், இதான் வழிப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க, உங்களுக்கு புடுப்புறியே இல்ல. நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத்த புடி மறுபடியும் உள்ள போறியா? ஐயோ, நடுத்தருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சிக்னல் அவங்களுக்காக தான் கொடி ஏத்தின. யாரவன், எந்த ஊர் மைனர், நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏட்டினால? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிட்டு வாங்குற. சின்ன பொண்ணு கும்பிடுறேன். உங்கால நான் விழுந்தனா? வேணுண்டா? எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு? பாத்து போங்க, காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதைய நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரிலே வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு, அவங்கிட்ட கொடுத்தனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா, அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொன்னோம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு. சொன்னோம் எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? இருக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு,
கோயில்ல நானா ஆடினேன்? நீயே சொல்லு, நீ தான் ஆடினேன். ஆனா எனக்கு கிருகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுக்கு? இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு, கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுகிட்ட வர்றேன். அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காரத்திலிருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிரடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பச்சை பிடிச்சி டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பசரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும் சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? பாக்கு என்னங்க, நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்க. நான் அதையா சொன்ன? உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது, போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம். ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். ரெடி. கதவு போட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போல் இருக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதான்னே தெரியல. இல்லையா, யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரையா நீ? போகும்போது பாத்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். உங்கிட்டே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி பாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு, போலீஸே வா. நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. அண்ணே பூசணிக்காய் விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. என்ன மிரட்டுற? ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யாரையா நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி.
இருபத்தஞ்சு பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்க என்ன பணக்காரங்களை ஒப்பி பாருங்க. முதலாளி கூட சண்டை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாற வழியா வராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமாக்கே பேச்சுப்பாரு, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னே. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். ஜட்டி தின்னடா. என்னயா குடுக்குற பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பொறந்திருக்கான். ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்னையா சொன்னேன்? என்ன மாதிரியாதான் இருக்கு? மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரிதான் இருக்கு. இது என் குழந்தைதா? விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினாத்தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கை இல்லையே, எப்படி வணக்கம் சொல்றது? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தாரு. அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதவுண்டு, 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். எங்க? பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்மா. எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு, வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா? எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவன நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அவன் ரூபத்துல மன்மதம் வருவான். என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி, கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்க இருக்கு இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அத்தான ஒடியா இருந்திருக்கும். என்னால இப்படி தவற முடியும்? எனக்கு பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா? எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபைய. என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகள் அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏன் ஆம்பளைன்னு பேச்சை கட்டிட்டு தெரியுற சும்மா கிட. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் என்ன வாந்தி எடுக்கிறேன்? என்னங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது எடுக்கிறேன். வாங்க
கைய நீட்டுங்க. அரசி இந்த கை. சிற்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ண உன்னால ஒண்ணு அழவா சொல்லாத, அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசருக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரையா? தெரியாத மாதிரி கேட்காரு. ஏ கணேசா! ஆமாயா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்கினதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினமும் அங்கேயே போய் படுத்து